அதெல்லாம் பாக்குறது கொஸ்டின் நம்பர் ஃபோர் பிசினஸ் கிளாஸ்ல எக்ஸசைஸ் 4.2 ஹியர் யூ ஆர் சீயிங் எக்ஸசைஸ் 4.2 இப்போ நம்ம செப்பரேட்டிங் த வேரியபிள் இல்லையா சோ இந்த ஒரு சைடு இருக்குது காஸ் எக்ஸ் 1 பிளஸ் காஸ் ஒய் dx ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும் இங்கே 1 பிளஸ் சைன் எக்ஸ் டி ஒய் நம்மளோட எய்ம் என்ன இந்த டிஎக்ஸும் இந்த டிஒயும் நியூமரேட்டர்ல தான் இருக்கணும் அப்போ இந்த டிஎக்ஸ் இப்படியே இருக்கு வேரியபிள் செப்பரேட்டபிள் மெத்தட்ல எக்ஸ் தான் ஒரு பக்கம் ஒய் தான் ஒரு பக்கம் இந்த காஸ் இப்ப அது இங்கே இருக்கு ஈக்குவல் டு இந்த டிஒய் இங்கே இருக்கட்டும் சைன் ஒய்யும் இங்கே இருக்கட்டும் இது தேவையில்லை அப்படி எங்க கொண்டு வந்துடலாம் கீழே கொண்டு வந்துடலாம் 1 பிளஸ் சைன் எக்ஸ் அதே மாதிரி இதையும் அந்த சேர்ந்து கொண்டு வந்தது 1 பிளஸ் காஸ் ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரேட்டபிள் கரெக்டாக வந்துருச்சு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தென் ஒய்க்கெல்லாம் நல்லா ஒரு சைடு வந்துச்சு நாவ் இன்டெக்ரேட்டிங் டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட் இங்கே 1 பிளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் சொல்லிட்டு இன்டெக்ரல் சைன் ஒய் 1 பிளஸ் காஸ் ஒய் இந்த இடத்துல டிஒய் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் இப்போ இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரைக்கும் இப்போ இமீடியட்டாக நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் அந்த மாதிரி இருக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கடைசி ஏன்னா ஒன்று டிஃபரன் ஆகும் இந்த இடத்துல போட்டோம்னா 1 பிளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் இருக்குது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 என்னாயிரும் 0 சைன் எக்ஸ் என்னாயிரும் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இது வந்து டிடி அப்படின்னு மாறிடும் அப்போ இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கிறோம் டிடின்னு போட்டுக்கிறோம் சைன் எக்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த டிடி கூட இங்கே இருக்க இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே வேணா 1 அப்படின்னு இப்போ 1/3 என்ன லாக் டி 1/3 இஸ் நத்திங் பட் லாக் டி இது இஸ் லாக் டி டியை ரீப்ளேஸ் பண்ணுறோம் 1 பிளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம் இப்போ டைரக்டாகவே அப்படியே இருக்கலாம் பட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு ஏதாவது இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டே போடலாம் ஸோ 1/3 இங்கே டிடி இது இஸ் நத்திங் பட் லாக் டி லாக் டி நம்ம டி என்னன்னு மாற்றிக்கலாம் டி என்னன்னு வச்சுக்கிறோம் 1 பிளஸ் சைன் டைரக்டாக போகிறது ஈஸி ஸோ இது இஸ் ஈக்குவல் டு இதுக்கும் அதே மாதிரியே தான் அப்போ இந்த இடத்துல நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் 1 பிளஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு நம் டி1 கூட வச்சுக்கலாம் அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 0 காஸ் என்ன வரும் மைனஸ் வருது ஸோ காஸ் அப்படிங்கிறப்போ மைனஸ் சைன் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இங்கே டி டி1 கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த சைன் ஒய் டிஒய்க்கு பதிலாக நம்ம இங்கே மைனஸ் ஆர் இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்க இன்டெகிரல் போட்டுட்டு 1/1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கிறோம் இந்த மாதிரி எஸ் போட்டுருக்கோம் டைரக்டாக போட்டு ஈஸி அப்படியே டைரக்டாக லாக் ஆஃப் 1 பிளஸ் காஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் பட் சப்போஸ் இந்த மெத்தட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் எல்லாம் ஸ்டெப் மார்க்கு குறைஞ்சிடலாம் இல்லையா அது இந்த இடத்துல வந்து இது இதோட டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் லாக் இல்லையா ஸோ லாக் ஆஃப் எஸ் ஸோ மைனஸ் லாக் ஆஃப் எஸ் தான் நம்ம என்ன மாற்றிக்கலாம் 1 பிளஸ் காஸ் ஒய் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம் லாக் சம் சி போடணும் எப்பவும் வெறும் சி தான் போடுவோம் பட் எல்லாமே லாக் இருக்கிறப்போ யூ ரைட் லாக் சி அப்படி இருந்ததுல இங்க மைனஸ் இருக்கு இல்லையா இந்த மைனஸ் கூட நீ அஞ்சு பேர் வந்ததுன்னு என்ன ஆகும் பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறி ஸோ லாக் ஆஃப் 1 பிளஸ் சைன் எக்ஸ் தென் பிளஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ்
cos y equal to log c. அப்ப இது log n plus log n. What is log n plus log n? Log n plus log n equal to log mn. Log m plus log n equal to log mn. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? Log of இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா, ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் சைன் ஏ தென் ஒன் பிளஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் சி. ஸோ இந்த லாக் லாக் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி என்ன இருக்கு? ஒன் பிளஸ் சைன் ஏ தென் ஒன் பிளஸ் காஸ் ஒய் இந்த இடத்துல ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரோட கொடுத்தோம்.